ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதிக எண்ணிக்கையிலான வழிபடக்கூடிய கோயில்களில் ஒன்று பத்துமலை குகை முருகன் கோயில். இந்த கோயில் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரை அடுத்து 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இங்குள்ள பெருமான் சுப்பிரமணிய சுவாமி என்று அழைக்கப்படுகிறார். இந்த பத்துமலை குகை முருகன் கோயிலில் இந்துக்கள் தவிர சீனர்களும் தங்கள் குறை தீர வேண்டிக் கொள்வதுடன் இந்துக்களைப் போல் அழகு குத்துதல், காவடி எடுத்தல் போன்ற வேண்டுதலுடன் அந்த நேர்த்தி கடனையும் செலுத்துகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்து மதத்துக்குரிய கோயிலாக இருந்தாலும் மத பாகுபாடின்றி அனைவரும் வந்து வணங்கும் கோயிலாக உள்ளது. பத்துமலை குகை முருகன் கோயில் தைப்பூச திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த கோயில் 1891 அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த முருகனை தரிசிக்க கரடு முரடான பாதையில் செல்ல வேண்டியிருந்தது. அதன் பின்பு 1938 இந்த மலை கோயிலுக்கு செல்ல 272 படிக்கட்டுகளை கொண்ட 3 நடைபாதைகள் அமைக்கப்பட்டது. இதைத் தவிர தனியே ரயில் பாதை ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வழிகளை பயன்படுத்தி தரையிலிருந்து 400 உயரத்தில் உள்ள கோவிலுக்கு சென்று சுப்பிரமணிய சுவாமியான முருகப்பெருமானை தரிசித்து வரலாம். ஒரு காலத்தில் ஒரு ஒற்றையடி பாதையாக சென்று மலையில் இருக்கும் முருகப்பெருமானை வழிபட்டு வந்த காலம் மாறி இன்று உலக அளவில் புகழ்பெற்று விளங்குகிறது இந்த பத்துமலை திருத்தலம். சுற்றுலா பயணிகள் பார்த்து கேவ் என செல்லமாக அழைக்கின்றனர். பத்துமலை தைப்பூச திருநாளும் புகழ் பெற்றது. ஒவ்வொரு தைப்பூச தினத்தன்று இந்த பத்துமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி முருகப்பெருமானின் தரிசனம் செய்வார்கள். 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தமிழர்கள் மலேசியாவில் கூலி தொழிலாளர்களாக பணி செய்து வந்தனர். அப்போது தொழிலாளர்களின் தலைவராக இருந்தவர் காயாரோகணம் பிள்ளை. இவரது முயற்சியார் கோலாலம்பூரில் 1873 மாரியம்மன் கோயில் கட்டப்பட்டது. ஒரு நாள் கரவில் தோன்றிய அம்பிகை என் இளைய மகன் முருகனுக்கு அந்த மலை குகையில் கோயில் கட்ட உத்தரவிட்டார். இதையடுத்து காயாரோகணம் பிள்ளையின் மகனான தம்பு சாமி பிள்ளை கண்ணப்ப தேவர் என்பவர் இணைந்து காடாய் கிடந்த பத்துமலையில் 1888 வேல் ஒன்றினை வைத்து வழிபடத் தொடங்கினர். 1939 இருவழிப்படிகளாக மாற்றப்பட்ட நிலையில் தற்போது 3 வழிப்படிகளை கொண்ட 272 படிகள் அமைக்கப்பட்டுள்ளன. நாகப்பட்டினத்தின் அருகிலுள்ள திருமலை நாயக்கன் பட்டினத்தைச் சேர்ந்த காயாரோகணம் பிள்ளை மலேசியாவில் குடியேறி நிறைய சம்பாதித்துள்ளார். அவர் சம்பாதித்ததில் ஒரு பகுதியை அவர் கோயில் பணிகளுக்காக செலவழித்துள்ளார். கோலாலம்பூரில் மாரியம்மன் கோயில், கோட்டு மலைக்கு பக்கத்தில் விநாயகர் ஆலயம் போன்றவற்றை கட்டுவித்த இவர் 1791 பத்துமலை குகை முருகப்பெருமானுக்கு ஆலயத்தை கட்டியிருக்கிறார். இந்த 3 ஆலயங்களிலும் அனைத்து விழா நாட்களிலும் காயாரோகணம் பிள்ளை குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கே முதல் மரியாதை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த பத்துமலையில் 2 குகைகள் உள்ளன. ஒன்று மிக ஆழமாக செல்வதாகவும் மிகவும் இருண்டதாகவும் உள்ளது. மற்றொரு குகையில்தான் முருகன் கோயில் கொண்டிருக்கிறார். புலவர் நக்கீரரை ஒரு பூதம் ஒரு குகைக்குள் அடைத்து விட்டதாகவும், அங்கு ஏற்கனவே 999 பேர் அடைக்கப்பட்டு இருந்ததாகவும், நக்கீரரையும் சேர்த்து இவர்கள் எண்ணிக்கை 1000 ஆகிவிட்டதாகவும், நபர்களின் எண்ணிக்கை 1000 ஆன பின்பு இவர்களை தின்ன பூதம் திட்டமிட்டிருந்தது. முருகனின் வேல் வந்து பூதத்தை பிளந்து நக்கீரனை காப்பாற்றியதாகவும் புராண வரலாறு உண்டு. 1000 பேர் அடைத்து வைக்கக்கூடிய அளவிலான குகைகளை உடைய முருகனின் மலை கோயில்கள் தமிழ்நாட்டில் எதுவும் இல்லை. பூதங்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய ஆற்றலுடையவை என்பதால் நக்கீரர் அடைபட்டு கிடந்தது இந்த மலேசிய பத்துமலை குகையாகத்தான் இருக்கும். எனவேதான் இங்கு முருகனின் வேல் தமிழ் பக்தர் ஒருவருக்கு தென்பட்டது. அதன் பிறகுதான் இங்கு முருகன் கோயில் அமைக்கப்பட்டது என்றும் இங்குள்ள ஒரு சாரார் தெரிவிக்கின்றனர். பத்துமலை முருகன் கோவிலில் சிறப்பு, முருகப்பெருமான் அந்த மலையின் அடிவாரத்தில் பக்தர்களை வரவேற்க காத்து நிற்கிறார். சிலையின் உயரம் 42.7 மீட்டர், 149.9 அடி. உலகளவில் மலேசியாவை அடையாளம் காட்டும் விதமாக இந்த கோயில் அமைந்துள்ளது. இந்த சிலை அமைக்கும் பணி 2003 துவங்கப்பட்ட பணி 2006 நிறைவு பெற்றது. சிலை அமைக்க 2006 இந்திய மதிப்பில் 2,40,00,000 ரூபாய் செலவாகி இருக்கிறது. தாய்லாந்தில் இருந்து விசேஷமாக தயாரிக்கப்பட்ட பொன்னிற கலவையால் முருகனின் மேனி மின்னுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.